தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் குடுவையை பயன்படுத்தி பனங்கிழங்கு சாகுபடி செய்யும் நிகழ்ச்சி மதுரை ஷெனாய் நகர் அரசு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் அரசுமணி தலைமை வகித்தார். பசுமை செயற்பாட்டாளர் அசோக்குமார் மாணவ மாணவிகளுக்கு பனங்கிழங்கு அறுவடை குறித்து விளக்கினார். சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும் பிளாஸ்டிக் பாலித்தீன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது மற்றும் மஞ்சப்பை மகத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நம்ம அப்பா மாரு அம்மா மாரு அவங்க கிட்ட போய் என்ன கேட்பாங்க, மொத்தம் 12 கிழங்கு வச்சு வித்தாங்கண்ணா, அவங்க கிட்ட போய்கிட்டு கட்டு 50 ரூபான்னு தரீங்களா, கட்டு 40 ரூபான்னு தரீங்களா, யோசிச்சு பாருங்க. ஒரு கிழங்கு உருவாகிறதுக்கு 120 நாள் அந்த விவசாயி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரொம்ப கேஷுவலா போய் எனக்கு 50 ரூபாய் கொடுங்க, 10 கிழங்கு 15 கிழங்கு சேர்த்து எனக்கு 50 ரூபான்னு கொடுந்தா எப்படி இருக்கும், அப்படி கேட்கலாமா? நம்ம அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. வீட்டில் பெரியவங்க வாங்கி கொடுக்கும்போது பாதியை தின்னுட்டு பாதி இப்படி தூக்கி போட்டு போவோம், கரெக்டா? இது கிழங்குக்கே இந்த பாடுனா நம்ம சாப்பிட்ற அரிசி, நம்ம சாப்பிட்ற காய்கறி, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பாதியை தின்னுட்டு அப்படி வலிச்சு குப்பையில போட்டு போயிடும். ஒருத்தனுடைய உழைப்பு அது நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோன்றதுக்காக அதை நம்ம வீணடிக்க கூடாது, புரிஞ்சுங்களா? 4ஆம் வகுப்பு மாணவர்கள், உங்க பாடத்திட்டத்தில் பணங்கிழங்கு ஒன்று இருந்துச்சா, அது எப்படி வருதுன்னு பாத்துட்டீங்களா? இதுதான்.